டேப் ரெக்கார்டர் கேசட்டுன்னு இந்த ஒரு கோல்டன் பீரியட் முடிஞ்சு சிடி பிளேயர் சிடி கேசட்டுன்னு பட்டி தொட்டியெல்லாம் பரவிட்டு இருந்த காலம் அது. ஏற்கனவே இசையுலகோட ஜாம்பவான்களா இருந்த இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் கொஞ்சம் கூட குறையாத வேகத்துல ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த காலம் அது. இப்பேற்பட்ட ஜாம்பவான்களுக்கு நடுவுல ஆட்டம் போட வைக்கிற இன்ட்ரோ சாங்ஸ், தேன் சொற்ற மெலடி சாங்ஸ், கண்ணீர் விட்டு அள வைக்கிற சென்டிமெண்டல் சாங்ஸ், உடம்பெல்லாம் மெய்சிலிருத்து போற அளவுக்கு ஒரு பிஜி ஸ்கோர்னு போட்டு ஒருத்தர் வந்தார். அன்னைக்கு அவர் கொடுத்த தாக்கத்தோட பாதிப்பு இன்னைக்கு வரைக்குமே கொஞ்சம் கூட குறையல. ஆந்திராவ பூர்வீகமா கொண்ட வித்யாசாகர் ஒரு பாரம்பரிய இசை குடும்பத்துல பிறந்தவர். சின்ன வயசுல இருந்தே அப்பாவோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எல்லாம் போய் பியானோ, கிட்டார், கீபோர்டு, ஹார்மோனியம்னு கத்துக்கிட்டு 14 வயசுல இருந்தே எம்எஸ்வி இளையராஜான்னு பெரிய பெரிய ஜாம்பவான்களோட ஒர்க் பண்ணிருக்காரு. வெஸ்டர்ன் மியூசிக்ல இசைஞானி இளையராஜாவுக்கு குருவா இருந்த அதே தன்ராஜ் மாஸ்டர் கிட்டதான் வித்யாசாகரும் மேற்கத்திய இசையை கத்துக்கிட்டாரு. 1989 தமிழ்ல வெளியான பூமணம்ங்கிற படம் மூலமா அறிமுகமான வித்யாசாகர் அதுக்கப்புறமா சில வருஷங்கள் தமிழ் தெலுங்குன்னு சில படங்களுக்கு இசையமைச்சாலும் 1990 வந்த நிலா பெண்ணேங்கிற படத்துக்கு இவர் மியூசிக்ல வந்த பாடல்கள் நிறைய பேரை கவனிக்க வச்சது. ஆரம்ப கால பாடல்கள்லயே பி.வி. ஸ்ரீனிவாஸ், எஸ்.பி.பி., யேசுதாஸ், சித்ரான்னு பெரிய பெரிய பாடகர்களை வச்சு தன்னோட பாடல்களை பாட வச்சார். வித்யாசாகர் காம்போல வந்த முதல் படமான ஜெயின் மூலமா தான் வித்யாசாகர்னா யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரிய வந்துச்சு. எஸ்பிவியையும் ஜானகியையும் வச்சு எக்ஸ்பிரஷன்ஸ் வழிய வழிய வித்யாசாகர் போட்ட இந்த பாட்டை இன்னைக்கு கேட்டாலும் என்ன பாட்டுடா இது அப்படின்னு நம்மள ரசிக்க வைக்குது. இதே படத்துல வந்த தாயின்மணி குடி பாட்டி எஸ்பிவி வாய்ஸ்ல நமக்குள்ள ஒரு இனம் புரியாத தேசப்பற்றே வர வைக்கும். அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மெட்டீரியல். தாயின் மணி கொடி சொல்லுது ஜெயின், தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயின். இப்படி ஒரு தாறுமாறு ஹிட் ஆல்பத்தை கொடுத்து இந்த ஆக்ஷன் கிங் வித்யாசாகர் காம்போ இதோட நிக்கல. தொடர்ந்து வந்த கருணால இதை விட டபுள் ட்ரீட்டா ஒரு ஆல்பம் கொடுத்தாங்க. கண்ணிலே கண்ணிலே சன் டிவி, கண்ணியின் பார்வையும் ஸ்டார் டிவி. இந்த பாட்டெல்லாம் கேட்டு வைப் பண்ணாத 90s கிட்ஸ் யாராவது இருக்காங்களா? மனோவோட வித்தியாசமான வாய்ஸ்ல வந்து இந்த ஏஷப்பா கூட அப்படி ஒரு ஹிட். கரெக்டா 25 வருஷத்துக்கு முன்னால ஸ்டுடியோல படத்துக்காக ஒரு பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சதும் அடுத்த பாட்டையும் இப்போவே பண்ணிடலான்னு வித்யாசாகர் எஸ்பிவி கிட்ட கேட்க, அதுக்கு எஸ்பிவி, மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் 9 மணிக்கு மேல பாட மாட்டேன்னு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பாட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சார் இதுதான் லாஸ்ட் பாட்டு, இன்னைக்கு முடிச்சே ஆகணும்னு ஒரு ரெக்வஸ்டா வித்யாசாகர் கேட்க, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு எஸ்பிவி. ஓகே சார், நீங்க பாட வேணாம், ஜஸ்ட் டியூனை மட்டும் கேளுங்க, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, நான் பண்ணி வச்சிடறேன், காலையில ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு வித்யாசாகர். சரி இவ்வளவு கேட்கறவங்களை டிசப்பாயின் பண்ண வேணான்னு கேக்குறேன்னு சொன்ன எஸ்பிவிக்கு ஸ்டுடியோல அந்த பாட்டோட ஜானகி அம்மா போர்ஷனை மட்டும் பிளே பண்ணி காட்டினாரு வித்யாசாகர். கேட்டதும் ரெடி பண்ணுங்க, இதை நான் இப்பவே பாடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் எந்தூசியாசத்தோட எஸ்பிவி பாடியும் முடிச்சிட்டாரு. சிங்கிள் டேக்ல ஃபுல் சாங்கையும் பிரமாதமா பாடின எஸ்பிவி கிட்ட என் மனசே நிறைஞ்சிடுச்சு சார்ன்னு டேக் ஓகேன்னு வித்யாசாகர் சொன்னாரு. ஆனா எஸ்பிவி இல்ல நான் இன்னொரு வாட்டி பாடுறேன்னு சொல்ல, அதுக்கு வித்யாசாகர் சார் டேக் ஓகே ஆயிடுச்சு இனி தேவையில்லைன்னு சொன்னாரு. ஆனா எஸ்பிவி ஸ்டுடியோ ரெண்ட் அதிகமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, நான் திருப்தி ஆகணும்னு ஜானகி அம்மா போர்ஷனுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி அடுத்தடுத்த டேக்ஸ்ல எக்ஸ்பிரஷன்ஸ் பொங்க பொங்க மிட்நைட் ஃபுல்லா பாடி முடிச்சாரு. எஸ்பிபி கண்கள் நிறைய கண்ணீரோட ஸ்டுடியோல விழுந்து வணங்கி எமோஷனலான அந்த பாட்டு மலரி மௌனமா. அண்ணா வந்து டேக் ஓகேன்னு சொன்ன கூட இல்ல இல்ல விஜயா நான் பாடிட்டே இருக்கேன், நீ வந்து ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் சிங்கிங் 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 சாங் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் சொல்லி அந்த அந்த டோட்டல் இன்வால்மெண்ட் அந்த பாட்டில் தெரியும். ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ அதே மாதிரி ஜானகி அம்மா பாடினது. அவங்க ஷீஸ் அ தரோ பிரெட் ப்ரொஃபஷனல் பர்சன், அவங்க வந்து அந்த ஷி கெட்ஸ் இன் டு தி மூட் இமிடியேட்லி. ரெண்டு பேருமே அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட நாங்க பாட்டு முடிஞ்சதே சொன்னது என்னன்னா, எங்களுக்கு 1000 பாட்டுகள் கொடுக்க தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளவு அழகா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிருக்கிறோம். இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் தாத்தா பாட்டி ஆனப்புறம் கூட அப்படியே வீட்டு பால்கனியில சேர போட்டு ஹெட்போன்ல இந்த பாட்டு கேட்டா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோகைன். தமிழ்மண்
அவ்வளவுதான். வாழ்க்கையில வேற என்ன வேணுங்கிற மாதிரி ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கம்போஷன் பை வித்யாசாகர். இந்த டைம்ல வந்து சில எவர்கிரீன் வித்யாசாகர் பாடல்களை இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இளையராஜா இசையமைச்சதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்த ஒண்ணுதான் பசும்பொன் படத்துல வந்த இந்த பாட்டு. தொடர்ந்து ஹிட் பாடல்களை கொடுத்த வித்யாசாகர் ஆந்திரால ஒரு நாள் தெலுங்கு படத்துக்கும் தமிழ் படத்துக்காக தமிழ்நாட்டுல அடுத்த நாள்னு அவ்வளவு பிஸியா இருந்தாரு. சுந்தர்சி அறிமுகமான முதல் படத்துக்கு கூட வித்யாசாகர் தான் மியூசிக் டைரக்டர். வைபினாலே வித்யாசாகர் தாம்பா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆல்பம்லயும் தியேட்டரே திரிக்க விட்டு ஆடுற மாதிரியான வைப் சாங்ஸும் கொடுத்தாரு. இனிக்கு இனிக்கு எக்கச்சக்கமான மெலடிஸும் கொடுத்தாரு. தமிழ் தெலுங்குல ஏற்கனவே பிஸியா இருந்த வித்யாசாகருக்கு 96ல மலையாள சினிமா வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்கவே வேணா இன்னைக்கு வரைக்கும் பீக்ல இருக்காரு. கேரளால இவர் வாங்காத அவார்ட்ஸும் இல்ல. அது வரைக்கும் விஜய பாட வச்ச நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கானா ஸ்டைல பாட வச்சாலும் விஜய் ஒரு கம்ப்ளீட் சிங்கர் புரிஞ்சுகிட்ட வித்யாசாகர் செம டிஃபரெண்டான ஒரு கம்போசிங்ல பாட வச்சாரு. சில படங்கள் எல்லாம் வந்ததே தெரிஞ்சிருக்காரு. ஆனா அந்த படங்களுக்கு வித்யாசாகர் போட்ட பாடல்கள் காலம் கடந்து நிக்கிற அளவு தளபதிக்கு அவ்வளவு அழகான பாடல்களை கொடுத்த வித்யாசாகர் தலையை மட்டும் விட்டுருவாரா என்ன? ஹரிஹரனும் சித்ராவும் உருகி உருகி பாடியிருப்பாங்க உயிரோடு உயிராக படத்துல வந்த இந்த பாட்டை. இதே படத்துல வந்து இன்னொரு அருமையான பாட்டு ஸ்ரீனிவாஸ் வாய்ஸ்ல இப்படி ஆரம்பிக்க இந்த பாட்டுல மறைந்த பாடகர் கே கே வாய்ஸ் வரும்போது அப்படியே நம்மளை மிதக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத சில சிங்கர்ஸ் காம்போவை இணைய வச்சு ஒரு புது ஜானர்ல பாட்டு போடுறதுலதான் வித்யாசாகர் கிங்கே. அப்படி ஸ்வர்ணலதா புஷ்பவனம் குப்புசாமி காம்போல வந்து இந்த பாட்டு எல்லாம் வைபின் உச்சம். எவர்கிரீன் ஹிட் காம்போவான டைரக்டர் தரணி வித்யாசாகர் காம்போ இணைஞ்ச முதல் படமான எதிரும் புதிரும்ல தான் இந்த பாட்டு. புஷ்பவனம் குப்புசாமியை வச்சு சுக்வீந்தர் சிங் ஸ்டைல பாட வச்சாரு வித்யாசாகர். ரெண்டாயிரமாவது வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ மாறிடுச்சு. ஆனா இது மட்டும் மாறலைங்கிற மாதிரி இந்த பாட்டு இல்லாத ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் டே இருக்காங்கிற மாதிரி ஸ்நேகிதிய படத்துல நம்ம தலைவன் பண்ண சம்பவம் தான். சித்ரா சுஜாதான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இதே காம்போவை வச்சு இதே படத்துல இன்னொரு பாட்டும் போட்டாரு வித்யாசாகர். அடுத்த 2001லயே அதே ஹிட் காம்போ தரணி வித்யாசாகர் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நான் சொல்லித்தான் தெரியணுமா என்ன? இப்படி எல்லாம் பாட்டு போட்டா என்ன சார் பண்றதுங்கிற மாதிரி அப்படி ஒரு மெலடி தில் படத்துல. ஒரே நேரத்துல பேக்ரவுண்ட்ல புல்லாங்குழல்ல ஒரு மியூசிக், இன்னொரு புல்லாங்குழல யூஸ் பண்ணி இன்னொரு மியூசிக்னு இப்படி இன்டர்லூட் எல்லாம் இனி போட யாரு இருக்காங்க? இதே படத்துல வந்து இன்னொரு ஹிட் பாட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இப்படி ஆரம்பிக்கிற இந்த பாட்டு பாதியில இருந்து சித்ராவும் ஜாயின் ஆகி லவ் ஆங்கியா மாற புது கலருக்கு சேஞ்ச் ஆகி ஆஹான்னு இருக்கும். அங்க மாட்டேன் பாட்டெல்லாம் முடிஞ்சு ஒரு 1 hourல பாட்டு முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த பூவாசம் மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் பாடு.
அப்பதான் தெரியுது அவர் சொல்றாரு எனக்கு புரியுது, ஆனா அதை ரிப்ரொடியூஸ் பண்ண முடியல. என்னடா இருக்கு, ஏதோ சொல்றாரு புரியல எனக்கு, புரியல எனக்கு, புரியல. இந்த பூவாசம் தென் வாசம் பால் வாசமே அவர் பாடி காமிக்கிறாரு, அது சிம்பிளா. அது எனக்கு வரல. அப்பதான் தெரிஞ்சு ஒரு ஜீனியஸ்க்கும் ஒரு அப்ப சபைக்கு என்ன இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகி இதுல இருந்தே வெளிவர முடியாம இருந்த அடுத்த மாசமே இன்னொரு ஹிட் ஆல்பமை இறக்கினார் வித்யாசாகர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெயசுதாஸ் குரல்ல ஒரு பாட்டு நாள் வந்தது, பசங்களையே வைப் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ஹீரோயின் பாட்டு, இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு சூப் சாங்னை இந்த ஆல்பமும் தாறு மாறி ஹிட். தில் பூவெல்லாம் உன்வாசம் படங்களுக்காக 2001 சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழ்நாடு அரசு விருது வித்யாசாகருக்கு கிடைச்சது. ரொம்ப சாதாரணமா போற படங்கள் கூட வித்யாசாகர் இசையமைச்ச ஆல்பமே ஹிட் ஆகி கொடுத்தாரு. அப்போ அள்ளி தந்த வானம்ல நம்ம தலைவன் போட்ட டியூனை தான் இன்னைக்கு ஹிந்தியில ஆட்டைய போட்டு இதுதான் ட்ரெண்ட்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் ஹீரோ ஆன அப்புறம் கூட நம்ம கேப்டனுக்கு அவ்வளோ அழகான ஸ்டெப்ஸ்ல ஆடுற மாதிரி சில மெலடிஸ் எல்லாம் போட்டாரு வித்யாசாகர். அடுத்த 2002 வித்யாசாகர் தான் தமிழ்நாடு கவர்மெண்டோட பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வாங்கினது. ஏன்னா அவர் மியூசிக் பண்ண ஆல்பம் அப்படி. நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ் இன்னும் அழகாக்கின பாடல்கள் இந்த படத்துல இருந்துச்சு. கொஞ்சம் உளறல் கொஞ்சம் சினங்கள் ரெண்டும் கொடுத்தாய் நீ வரைக்கும் சூப்பர் சிங்கர் மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ்ல பாட்டு பாடி நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னா ரன் படத்துல வந்து இந்த பாட்டு தான் எடுப்பாங்க. மூடி தேடத்தான் கனவெங்கும் தித்தித்தாய் போய் சொல்ல கூடாது காதலி. இதே 2002 வித்யாசாகர் இன்னொரு பெரிய சம்பவமும் பண்ணினாரு. வித்யாசாகர் தான் தமிழ்ல இருந்து முதல்ல ஹாலிவுட்க்கு கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர். த பியாண்ட் த சவுல் அப்படிங்கிற படத்துக்கு 2002 ஹாலிவுட்ல வெளியான பியாண்ட் த சவுல் அப்படிங்கிற படத்துக்கு நம்ம வித்யாசாகர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே பீக்ல இருந்த வித்யாசாகர் இதுக்கு அடுத்து 2003 பண்ண சம்பவம் அவரை மக்கள் மனசுல இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ஒரே வருஷத்துல தூள், அன்பே சிவம், பார்த்திபன் கனவு, தித்திக்குதே, அலை, திருமலை, இயற்கைன்னு எண்ண முடியாத அளவுக்கு ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்தாரு. இப்படி ஒரு மாஸ் ஆக்ஷன் பிளாக் பாட்டு இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. இதை விட பல மடங்கு எனர்ஜியோட ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங். அதே ஆல்பம்ல விக்ரமையும் ஜோவியும் சங்கர் மகாதேவன் சுஜாதா குரல்களால மேலும் மேலும் அழகாக்குன இப்படி ஒரு பாட்டு. சில பாட்டெல்லாம் 1000 தடவை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது, அப்படி ஒரு கம்போசிஷன் இது. இதே வருஷம் வந்து இன்னொரு அவர் கிரீன் ஆல்பம் அன்பே சிவம். விஜய் பிரகாஷ் தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது வித்யாசாகர் தான் அன்பே சிவம் மூலமா. இந்த பாட்டுல அர்த்தம் புரிஞ்சு பாடுற கமல் குரல் ஒரு புறம் அழகுனா, அர்த்தமே புரியாத பாடுற உதித் நாராயணனோட குரல் அழகோட உச்சம். ஒரு கர்நாடிக் சாங்க கூட எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்கிற அளவுக்கு போட்டு ஒரு சம்பவத்தை பார்த்திபன் கனவுல பண்ணிவிட்டாரு வித்யாசாகர். அலங்குயின்
பாடல் இசை வரி குரல்னு எல்லாமே சிறப்பா இருக்கிற பட்சத்துல அது காலம் கடந்து நிக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்ல. அப்படி ஒரு பாட்டை தித்திக்குதே படத்துல சுஜாதா குரல்ல கொடுத்தாரு வித்யாசாகர். ஆண்களோட ஒருத்தலை காதலியே பார்த்து சலிச்ச தமிழ் சினிமால ஹீரோயினோட ஒன் சைட் லவ் அவ லவ்வரை ரசிச்சு ரசிச்சு பாடுற பாட்டு அவ்வளோ அழகா கம்போஸ் பண்ணியிருந்தாரு வித்யாசாகர். சேராத காதல் இவ்வளோ வழியை தருமானு 90s கிட்ஸ்க்கு லவ் வர்றதுக்கு முன்னாடியே லவ் ஃபெயிலியரோட வழியை தன்னோட இசையால உணர வச்சாரு வித்யாசாகர். கிட்டத்தட்ட இந்த பாட்டுக்கு இப்போ வயசு 22. ஆனால் இப்போ கண்ணு மூடி நீங்கள் கேட்டாலும் ஒரு இனம் புரியாத வழி தெரியும். ஒரு நல்ல இசையோட வெற்றியே அந்த தாக்கம் தான். இப்படி ஒரு பாட்டு போட்டா அதே வித்யாசாகர் தான் இப்படி ஒரு பாட்டையும் போட்டாரு. பர இசையோட மகிமையை ஒவ்வொரு தமிழனோட நெஞ்சிலையும் விதைச்சது இந்த பாட்டு. இத்தனை சிறப்பான சம்பவங்களும் வித்யாசாகர் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரியில நடந்துகிட்டு இருந்த அதே டைம்ல தான் இண்டஸ்ட்ரியே புரட்டி போடுற அளவுக்கு இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. அதுதான் தளபதி விஜய் வித்யாசாகர் கம்போ. 2003 திருமலையில ஆரம்பிச்ச இந்த பிளாக் பஸ்டர் வெற்றி கூட்டணி ஆதி கில்லி குருவி மதுரை காவலன்னு அடுத்து 200 வருஷத்துக்கு வச்சு கேட்கற மாதிரி பட்டாசான ஆல்பம்ஸா கொடுத்தாரு. சாக்லேட் பாயா இருந்த விஜயை ஆக்ஷன் ஹீரோவா மாத்தினதுல பெரும் பங்கு வித்யாசாகருக்கு தான் உண்டு. அப்படி ஒரு பெஸ்ட் ஆல்பமா விஜய்க்கு அமைஞ்சது. திருமலையை தொடர்ந்து கில்லி ஒவ்வொரு பாட்டும் பட்டாசு. அம்பது தாண்டி போகாத கார் கூட இந்த பாட்டு போட்டா 150 போகுங்கிற அளவுக்கு ஒரு பூஸ் பூம்ஸ் பாட்டு. ஹரிச்சந்திர சொல்லு இவனோட போய்க்காது. சுக்கீந்தர் சிங்கோட இந்த ஹம்மிங்க கேட்டா இப்ப கூட நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்துக்கும். ஒரு தமிழ் பாட்டு இந்திய அளவில் அப்படி வைரல் ஆனது இந்த கில்லியில தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு இல்லாத ஒரு செலிப்ரேஷனே கிடையாது. ஆர்ப்பாட்டத்துக்கு நடுவுல அதே ஆல்பம்ல நம்ம சோகத்தை எல்லாம் பறக்க வச்சு ஃபுல் எனர்ஜியை கொடுக்கற மாதிரி இப்படி ஒரு பாட்டு. சங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்க நிக்க மாலக்கனவா. எல்லாரும் அருகில் இருக்கன்னு சுஜாதா வாய்ஸ் வந்தாலே நம்ம கிட்ட இருக்கிற பல நாள் டிப்ரெஷன் கூட கரைஞ்சு போயிடும். கில்லி வந்த அதே வருஷம் இதே வெற்றி கூட்டணியில இன்னும் டபுள் வைபோட ஒரு ஆல்பம் மதுரை. சோஷியல் மீடியாவே இல்லாத காலத்துல வந்த இந்த பாட்டு 20 கழிச்சு 2K கிட்ஸ் கூட ரீல்ஸ் மூலமா வைப் பண்ண வச்சிருக்காரு வித்யாசாகர். அடுத்து வந்த ஆதியிலையும் எவர் கிரீனான 5 பாட்டு கொடுத்தாரு வித்யாசாகர். என்னை கொஞ்ச 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 மழையே நெஞ்சம் கெஞ்ச 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 கெஞ்ச. தொடர்ந்து வந்த குருவி ஆல்பமும் தாறுமாறு ஹிட்.
உதித் நாராயணனும் ஸ்ரேயா கோஷலும் உருகி உருகி பாடின இந்த பாட்டுக்கெல்லாம் தல ஃபேன்ஸ் கூட வைப் பண்ணுவாங்க. தளபதியோட ஒரு புறம் ஹிட் ஆல்பம்ஸா கொடுத்துட்டு இருந்த வித்யாசாகர் அதே வருஷங்கள்ல இன்னும் சில படங்கள் மூலமா தமிழ் சினிமாவோட பொற்காலமா ஆக்கினாரு. 2004ல் ஜி கோயில் மணி நான் கேட்டேன், சீமான் டைரக்ஷன்ல தம்பி, சுடும் நிலவு சுடாத சூரியன், 2005ல் பரமசிவன், அதே வருஷம் சிவப்பதிகாரம், 2008ல் பிரிவோம் சந்திப்போம், ஜெயம் கொண்டான், ராமன் தேடிய சீதையினு எக்கச்சக்க ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்தாரு. நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, படையப்பா மாதிரி பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்த சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து வந்த பாபா படுதோல்வி அடைய நல்ல கம்பேக் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல சந்திரமுகில ஆல்பம் ஹிட்டா கொடுத்தாரு வித்யாசாகர். சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தார். எஸ்பிபிக்காகவே போட்ட டியூன் மாதிரி அவ்வளோ அழகான ஒரு டியூனா அத்திந்தோம போட்டாரு வித்யாசாகர். வைக்கணும் பாட்டு, சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு. சந்திரமுகில அப்படி ஒரு புயலா அடிச்ச வித்யாசாகர் மொழி மூலமா அப்படி ஒரு டிரான்சிஷன். உண்மை உண்மையானால் கண்ணீர் மொழியாகும்னு வரும்போது நம்மள அறியாமலேயே நம்ம கண்ணோரமா கண்ணீர் எட்டி பாக்குற அளவுக்கு இப்போ கேட்டாலும் இந்த பாட்டு அப்பா மகள் உறவை இவ்வளவு அழகா சொன்ன தமிழ் பாட்டு கண்டிப்பா அவியும் நானும் முன்னாடி இல்ல. ஒவ்வொரு தந்தைக்கும் உள்ள இருக்கிற தாய்மையை உணர்வு பூர்வமா சொன்ன பாட்டு இது. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா, தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வித்யாசாகரோட ஒவ்வொரு முறையும் ஹரிகரன் சேரும் போதும் அந்த பாட்டு எல்லாம் டபுள் ட்ரீட் தான். அடிமயிலே முன்ன மனசுக்குள்ள தகராறு. இன்னைக்கு வரைக்குமே ஜியான் விக்ரம்க்கு ஒரு பெஸ்ட் ஆல்பமா வித்யாசாகர் மஜாவா பண்ணிவிட்ட ஆல்பம் இது. ஒரே நாள்ல மூணு வித்யாசாகர் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. டிவி ரேடியோன்னு எங்க திரும்பினாலும் தலைமை பாட்டு தான். பாட்டெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், பிஜிஎம்ல வித்யாசாகர் செஞ்ச ஒவ்வொரு சம்பவமும் தாறுமாறான சம்பவங்கள். இப்படி நம்ம லைஃபையே இசையால இன்னும் அழகாக்கின இதே ஜாம்பவான நம்ம லைஃப் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணனாலும் பத்தாது. ஆனா இவரை நம்ம செலிப்ரேட்டே பண்ணலாங்கிறது தான் வருத்தமான விஷயம். போட்ட எல்லா ஆல்பமும் ட்ரெண்டிங், சொல்ல போனா பல வருஷம் ட்ரெண்ட் ஆகுற மாதிரி போட்ட வித்யாசாகருக்கு கடந்த சில வருஷமா தமிழ் சினிமால வாய்ப்பு இல்லங்கிறது நமக்கான பேரிழப்பு. இந்த வீடியோவை பாக்குற உங்களுக்கும் உங்க வாழ்க்கையிலயும் வித்யாசாகரோட இசை கொஞ்சமாவது ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கும். திரும்பவும் வித்யாசாகர் தமிழ்ல பெரிய கம்பேக் கொடுக்கணும், இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு தா யாருன்னு காட்டணும், அவ்வளவுதான் நம்ம ஆசை. எங்கிட்ட சொல்லியிருக்காங்க சார், அதெல்லாம் உங்க பாட்டுன்னு தெரியாம போயிச்சுது சார், நான் பல வருஷம் அது வேற யாருந்தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உங்களுடைய அன்புக்கு நான் அடிமை.